ஹாய் பாய்ஸ் இன்னிக்கு நம்ம லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து ஒரு தெலுங்கு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஆகச்சே தன்யா சாய் பல்லி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க இந்த படத்தை ஐஎம்டி வீடுங்க பார்த்தீங்கன்னா பட்டுக்கு எட்டு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் லைக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல என்ன கடை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வேற வேற கேஸ்ட்ல இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சென்றாங்களா அப்படின்னு காத்திரப்போம்னா இதெல்லாம் லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் எல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம கண்ணில் கண்ணி

ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஹீரோ பாட்டிங்கன்னா அவங்க அம்மாவோட பார்பர் ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி முடி வெட்டணும் அந்த மாதிரி முடி முடிவெட்டணும் ஸ்டைலாக வெட்டணும் நம்ம எல்லாம் பையனா சொல்லி திருக்காரு ஆனால் அந்த பார்பர் ஷாப்பில் இருக்கிறவரும் நம்ம ஹீரோக்கு பையனா வெட்டியே உடமதிக்கிறாரு ஏன் அப்படின்ட்டு பாட்டிங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க ஊரு இந்த கேஸ்ட்லாம் பார்க்குற ஊரு எனக்கு ஈக்குவலாக நீ இருப்பாட மாதிரி பாருங்கன்னா அந்த பார்பர் ஷாப் வச்சிருக்கவரை பையனா சொல்லிடுறாரு அதனால ஹீரோ உடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு பாட்டிங்கன்னா முடிய வெட்டி ஊற்றுறாங்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாதனால நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் பாட்டிங்கன்னா நல்லா உழைச்சி என்ன நல்லா படிக்க வைக்கணுன்ற மாதிரி பையனா நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பையனா ஸ்கூல் ப்ரோக்ராமில் பையனோ டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாரு அடுக்கு பாட்டிங்கன்னா அங்கே சீஃப் கெஸ்டாக வேண்ட ஒருத்தர் பாட்டிங்கன்னா நம்ம ஹீரோக்கு காசு தராரு நம்ம ஹீரோ வீட்டுக்கு என்னார பையனா ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு காசு திண்டாங்கன்னு மாதிரி அவராக ஹீரோவுடைய அம்மாவும் பையனாவும் உனக்கு காசை வந்து கையில் திந்தாங்களா இல்லை தூக்கி அந்த மாதிரி கேட்குறாங்க தூக்கி போத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா இதான் அவனு இந்த ஊர் இவனுக்கு நல்லா படிச்சு செரியா மாதிரி பண்ணிணா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பண்ணிங்கன்னா வளர்ந்து இருப்பாரு ஒரு சிட்டியில ஒரு வீட்டில் ரெண்ட் எடுத்து தங்கி திருக்கார் அந்த வீட்டோட மொட்டை மாடியில் பாத்தீங்கன்னா ஜும்பா ஃபிட்னஸ் சென்டர்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரை வச்சு நான் என்னையா ஜும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டு கொலஸ்ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்க இவர் வந்துட்டு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லித் தருவாரு அட வந்துட்டு வரணும் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜும்பா ஃபிட்னஸ் சென்டர் நம்ம ஹீரோக்கு பயனில் நிறைய காசுலாம் வந்து கரைக்காரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் ரொம்ப நாளாக இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால வெயிட் குறையலை எங்கள் ஹஸ்பண்ட் காசுலாம் இருக்குது தர வேணாம்னு மாதிரி சொல்லுறாரு ஃபீஸ்லாம் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் தர்றாரு நம்ம ஹீரோனை உங்களுக்கு தனியாக நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி தரணுன மாதிரி அந்த சொன்னே லீடியை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிச்சார் நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரும்போது ஹவுஸ் ஓனர் பார்த்து ஃபிட்னஸ் சென்டர்னு காலங்காதாலாம் பாட்டை சவுண்டாக வச்சுக்கோ பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் நம்ம மாதிரி இருக்காங்க சாரி இருக்கப்புறம் சவுண்டு கம்மியாச்சு சார் அந்த மாதிரி சொல்லிட்டு சீட்டாக பேங்க்ல வந்துட்டு லோன் அப்ளை பண்ணியிருப்பாரு அடுக்கு போய் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே வந்துட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி பையனா பேங்க்ல சொல்லணும் நம்ம ஹீரோட பிளானை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஜும்பா சென்டரை வந்துட்டு டெவலப் பண்ணும் தனியாக ஒரு இடத்தெல்லாம் பார்த்து அங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ராக்டிஸ் தானோன்னா ஆனால் அடுக்கு வந்துட்டு கையில் காசு இருக்காரு லோனும் பண்ணீங்கன்னா லோன் காசும் பண்ணால் கம்மியாக தான் தராங்கன்னு போது என்ன பண்ணே தெரியாம நம்ம ஹீரோ வந்துக்கு தெரிக்காரு ஹீரோ வீட்டுக்கு வந்து போது அங்கே பண்ணிங்கன்னா சன்னி அப்படின்ற ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களுடைய ஜும்பா கிளாஸ்ல வந்துட்டு என்னையும் சேர்த்துக்கோங்க எனக்கு சம்பளம்லாம் தரவனா என்ன வேலை வேணும்னு நான் பாத்துக்கிறேன் நம்ம சொல்றான் ஆனா நம்ம ஹீரோ பையனா கோவத்துல வந்துட்டு இருந்தாரா அந்த பையனை வந்துட்டு தித்தி விட்டு போ அங்கிட்டு கிளம்புறாரு அந்த பையன் எடுக்கு காசு கூட வேணா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றானா அந்த ஜும்பா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பையனா இவன் லவ் பண்ணி திருப்பான் இது வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடா பாத்தீங்கன்னா அவனை தித்தி ஊத்துருப்பாரு இப்போடா நம்ம ஹீரோனியோட என் தெரியும் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இருந்து இருந்துட்டு சித்திக்கு பண்ணீங்கன்னா வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு வந்து எங்க தங்குறாங்க அப்படின்ட்டு படிங்கன்னா ஹீரோ உரிய பக்கத்து வீட்டில் இவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்குறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு இது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு பேப்பரை தந்தாடி அதை வந்து நான் ஃபுல்லாக வந்துட்டு மக பிரிவு இவ்வளோ வந்துட்டு அதே கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் செலக்ட் ஆகிட வேண்டிய இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோனி பண்ணிங்கன்னா தலைக்கு குளிச்சு தலை வந்துட்டு காய வைக்கலாம் அப்படின்னு மொட்டை மாதிரி வராங்க அந்நேரம்னா பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நம்ம ஹீரோ ஜும்பா கிளாஸ் வந்துட்டு சொல்லி தண்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கள அவங்களும் பன்னெண்டு ஜும்பா கிளாஸில் இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோனியை பார்க்க ஹீரோ பையனா ஹீரோனியை பார்க்க ஜும்பா கிளாஸ் முஞ்சி முடிஞ்சிட்ட ஒன்னே நம்ம ஹீரோ படிக்கனா ஹீரோனியோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணை உடனே ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கோ அந்த பொண்ணு ஒன்னு ஒரு ஃப்ரெண்டு ரேன்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க வந்து கம்பெனியிலே ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கா வேலைக்கு போகலான்னு வந்திருக்கா அந்த மாதிரி ஹீரோனியோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க சரி அப்படி நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு நம்ம ஹீரோனியும் இன்டர்வியூக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க ஹீரோனி படிச்ச எல்லா கொஸ்டினுமே போய் ரிட்டன் டெஸ்ட்டில் டெஸ்ட்ல வந்துருக்கு அதனால பையனா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்க மேனேஜர் பையனா ஹீரோனியை கூப்பிட்டு நீங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கீங்க சூப்பர் இந்த ப்ராப்ளம் மட்டும் என்னோட கண்முனை மாதிரி சால்வ் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஏதோ ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த நம்ம ஹீரோனி பையனா டக்குன்னு மயக்க போட்டு உண்டுறாங்க ஏங்க யாரை ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்களே டென்த் டெஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு பிட் அடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை கிடைக்காமல் அங்கேட்டு கிளம்பி வந்துடுறாங்க ஸ்டெயிட்டாக நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வராங்க அப்புறம் ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உன்னோட மாமா உன பார்க்கணுன்னு வீட்டுக்கு வந்துருந்தாரு இருக்காங்களான்னு பாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னடி என் மாமா என்ன பார்க்க வந்து நடக்கிறா தெரியும் இல்லாடி அவரை எனக்கு பிடிக்காருன்னு அப்படின்னு பையனா சொல்கிறாங்க ஏன் பிடிக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கடை அதை வந்துட்டு பின்னாடி அவரெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பண்ணிங்கன்னா அவங்க வீட்டை விட்டு பக்கத்து வீட்டில் பண்ணால் ஏறிடுறாங்க அப்படியே ஃபோன் பேசிட்டே பண்ணிணா மொட்டை மாடி வரைக்கும் போகிறாங்க பக்கத்து வீட்டு யார் வீடு நம்ம ஹீரோ வீட்டில் நம்ம ஹீரோ படிங்கன்னா நம்ம ஷிரோனி என்ன ஜும்பா கிளாஸில் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க

என்னோட ஜும்பா கிளாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் நீங்க பார்க்ல இருக்க எல்லார்கிட்டயுமே ஒருத்தர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா தர நானு அந்த மாதிரி ஷீட் காலி பண்ணிருங்க சொல்லிட்டு இருக்காரு ஏங்க என்ன என்ன இருக்கீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் கம்பெனில வேலை பாக்கறது வந்திருக்கேன் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இல்ல ஹீரோனி பையனா ஹீரோ ஹீரோ படல கோமா பேச ரெண்டு பேருமே சண்டை வந்தாங்கன்னு கிளம்பிடுறாங்க நைட் ஹீரோனி படிங்க நான் அவங்க அம்மாக்கு போன் பண்ணி அவரை நான் இங்க வர வேணாம் சொல்லிட்டு வந்தேன் நீங்க எதுக்கு அமுச்சு விட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மாக்கு தசையா கட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க உனோட பாட்டி தான் அங்கே நீ இடி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி அனுப்பி சொன்னாங்க அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயினியோட அம்மா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசு நான் கொடுக்குறேன் மாதிரி அவர் சொன்னார் இடின்னு சொல்லும்போது உங்க கிட்ட நல்லா நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு காசுலாம் எனக்கு ஒன்றும் தேவை இல்லை இதுக்கப்புறமா அவரை வந்துட்டு அனுப்பாடிங்க என்ன மாதிரி வந்துட்டு ஹீரோயினி கத்துறாங்க இப்போ நம்ம ஹீரோனிக்கு இருக்க ஒரே கவலை என்ன அப்படின்ட்டு பாருங்கன்னா வேலை இல்லாததான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பையனா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோனி பையனா ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க ஹீரோ பையனா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சா கிராஜுவேட்டு நீங்களாம் இப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி இப்போ என்ன சொல்லுறாரு ஹீரோனி கீழே இறங்கி வந்துடுறாங்க ஹீரோ திரும்பி போய் இந்த காசு இந்தா அந்த பேப்பரு பார்க்கில் போய் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு ஹீரோனிய பையனா சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோன் எந்த அளவுக்கு பையனா எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்ப்போம்னு அந்த பார்க்ல போய் பாக்கும்போது இந்த பார்க்ல சுண்ணெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போயிருந்த ஒவ்வொருத்தவங்க கிட்ட கொடுக்கிறத வித்துட்டு இந்த கடையில கொடுத்து காசு வாங்கி தா போல மாதிரி நெய் ஹீரோனி படினா உங்கள் வீட்டிலேருந்து ஹீரோக்கு ஹாய் சொல்கிறாங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் உன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டேன்னா கொடுத்தேன் நீ எனக்கு அந்த சுண்டல்காரங்கிட்ட கொடுத்தேன் அந்த பேப்பரை திருப்பி கூட யாருக்கிட்டே கொடுக்க முடியாது என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹீரோ சொல்கிறார் நான் எல்லாருக்கிட்டேயும் கொடுக்க ட்ரை பண்ணேன் நான் யாருமே வாங்கலை அதான் வந்துட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் வேணா ஒன்றும் அமௌண்ட்டு கூட நான் வந்துட்டு திருப்பி கொடுத்துருந்தேன் மாதிரி ஹீரோனி சொல்கிறாங்க உன்கிட்ட ஒரு டேலண்ட்டுமே கிடையாது எதையுமே பண்ண முடியாது அதனால்தான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஜாப் கூட சரியாக இல்லைன்ன மாதிரி ஹீரோ வந்துட்டு பேசி விட்டுறாரு ஹீரோனையும் பையனா கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாங்க அடுத்த நாள் ஹீரோனி பாட்டிங்கன்னா அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் திரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அந்த மாதிரி இப்போ என்ன போய் கேட்கலாம் அந்த மாதிரி போகிறாங்க அவரும் பையனா இங்கேலாம் வந்துட்டு உன்னால் ஒர்க் பண்ண முடியாது இங்கெல்லாம் ஒர்க் ஸ்பெஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா அங்கே வேணா அப்போது ஃபைவ் தௌசண்ட் கிட்டே தருவான் அந்த மாதிரி சொல்லும்போது நான் இன்ஜினியரிங் வீட்டு வேலை செய்கிறவங்க கூட ரூபாய் கிட்டே சம்பளம் வாங்குவாங்க நான் வெறும் அஞ்சாயிரரூபாடா வாங்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோனி மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா யாருக்கு எடுத்தாலுமே உனக்கு ஒன்றுமே தெரியாது உங்ககிட்ட டேலண்ட்டே இல்லை உன்னால் இடி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பையனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துக்கிட்டு அப்புறம் இப்போ என்ன மலையை ஒருடி ஜும்பா கிளாஸ் ஜும்பா கிளாஸை பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸும் ஆடுறாங்க இந்த படத்துலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எடு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க நாக சைத்தன்யா விட சாய்பல்லவி பல்லவி பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஹீரோ பண்ண ஹீரோனி கிட்டே போயிட்டு நீ சூப்பராக டான்ஸ் ஆடின நான் கூட உனக்கு எதுவுமே வராருன்னு நினச்சேன் சூப்பராக ஆடினேன் நீ வேணா என்னோட ஃபிட்னஸ் சென்டரில் வேணா ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்கலாமே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ஏன்னா காலேஜ்லி வேலை கலைச்சிருச்சுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ நியூஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது ஹீரோ நீ வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு அவங்க அங்க போய் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் எல்லாம் கேட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா சாப்பிட்டு சார்ந்த போல அப்படியே வேலை செஞ்சிட்டு வந்த மாதிரி பையனா ஹீரோ கிட்ட காத்திக்கிறாங்க எனக்கு கிளியரா தெரியும் அவங்ககிட்ட எந்த ஜாபு இல்லைன்னு என்ன ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல வேணா ஜாயின் பண்ணிக்கொண்ட மாதிரி சொல்றாரு ஆனா ஹீரோ நீ பையனா எதுவுமே சொல்லாம அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க இப்போ மறுபடியும் அந்த சன்னி வந்துட்டு பிளீஸ்னா எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு மாதிரி பையனா நம்ம ஹீரோ ஹீரோகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ பண்ணீங்கன்னா ஓகேடா வேலைக்கு சேர்ந்து கூட அந்த மாதிரி பையனா சொல்லிடுறாரு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வேணா டெஸ்ட் கிளாஸ்ல வேணா சேர தாடி பார்ட்னரா அந்த மாதிரி பையனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பையனா சேர் இடி சூப்பரா இருக்கும் உனக்கும் வேலைக்கு போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம கையில கொஞ்சம் காசு வரும் இந்த மாதிரி பையனா ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஹீரோனி கிட்ட சொல்றாங்க ஹீரோனியும் ஸ்டேட்டா ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம் மாசத்துக்கு எனக்கு காசு மட்டும் தந்துடுற மாதிரி என்ன சொல்றாங்க எவ்வளோ அப்படின்னு நம்ம ஷீரோம் கேட்கும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம ஹீரோவால டென் தௌசண்டே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சென்டர் வந்துட்டு போய்க்கு அதுக்கப்புறம் அவ்வளோ நாளில் தர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும் முடிச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு நீ இப்போ பதில் சொல்லுவேன்னா நாளைக்கே சொல்லுன மாதிரி ஹீரோ நீ சொல்லிட்டு வந்துட்டு போயிடறேன் அடுத்த நாள் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு வேலைக்கு எடுத்துருக்கோமா இதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சென்டர் நல்லா போகும் அதுக்கு வந்துட்டு எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணுமா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹீரோ அவங்க அம்மாக்கு திட்டே வேலைக்கு வர ரூபாயா நீ என்னோட ஐடி கம்பெனியோட வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபோனை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாட்டினா ஒரு பைக்கை விற்றுறா பாட்டிங்கன்னா அந்த ரூபாயை வந்துட்டு ஹீரோனிக்கு தராரு ஹீரோனையும் என்ன நிறைய ரூல்ஸ்லாம் போடுறாங்க வீடியோ எடுத்து யூடியூப்லையோ இல்லை சோஷியல் மீடியாஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது யாருக்குமே நான் இங்கே வேலை செய்கிறேன்னு தெரியக்கூடாது மாதிரிலாம் சொல்கிறாங்க ஹீரோ ஓகேன்னு சொல்கிறாரு அந்த அந்த சேலரி செக்கை வந்துட்டு கையில் வாங்கிட்டவொன்னே ஹீரோனி ஹீரோ பில்டிங்லேருந்து அவங்க பில்டிங்க்கு பண்ணால் ஜம்ப் பண்ணியே போகிறாங்க என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி என்னோடய பெஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் இந்த மாதிரி ஹீரோனி சொல்கிறான் அதே மாதிரி இப்போ என்ன ஹீரோனி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்க அண்டு ஹீரோவுடைய பிஸ்னஸ் எவ்வளோ அளவுக்கு வ வளர்றேன் அப்படின்ட்டு பாட்டிங்கன்னா ஹீரோவுடைய வீத்து முன்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸுடைய பைக்கை நிறுத்த பட்டாட அளவுக்கு பாடிங்கன்னா ஆகுது ஹீரோ நினச்ச மாதிரியா அவருடைய பிஸ்னஸா இருக்க அப்புறம் நல்லா போக ஆரம்பிக்குது அப்போன்னா ஹீரோனி பாடிங்கனா அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஒரு பார்த்தியில் பாட்டிங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்டும் ஹீரோ இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறே அப்படின்னு இன்னிக்கர் டான்ஸ் ஆடும்போது உங்கள் கையை டச் பண்ணிருக்கலாம்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறார் ஏன் தெரியுமா இந்த இடத்துல கேஸ்ட் நிக்கிறேன் மாதிரி பாடிங்கன்னா அவர் சொல்றாரு நம்ம ஹீரோவும் பாடிங்கனா என்னடா சின்ன வயசுல ஊர்லடா கேஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து கேஸ்ட் இருக்கேட்டான் இப்போ என்ன செமையா கடுப்பாயிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ நிக்கிறதையும் இப்போ என்ன செமையா சரியா பேசிக்க மாட்டேங்கிறாரு அடுத்த நாள் ஹீரோ பாடிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு அங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வனத்து நம்மளுக்கு ஒரு ஆஃப் ஏக்கர் இடம் இருக்கலாமா அந்த இடத்த மட்டும் எனக்கு வித்துட்டாமா ஒரு ஜும்பா ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு தேவைப்படணுமா நான் வந்துட்டு கண்டிப்பா மறுபடியும் ஏர்ன் பண்ணி உனக்கு திருப்பி என்ன நெலத்தையே வாங்கி வாங்கி கொடுத்துறேமா அப்படின்னா ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு யாரும் பார்த்து நம்ம ஹீரோ உடைய அண்ணனும் பையனா அங்க வர்றாரு அவரு பாத்தீங்கன்னா அடே உள்ள எஸ்ஐயா இருப்பாரு எல்லாருமே கலந்து பேசிட்டு ஓகேடா நீ வச்சுக்கோடா அப்படின்னு பாத்தினா ஹீரோ உடைய அம்மாவும் பையனா சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஹீரோ நியூ பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க ஊரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஊரா ஓகேவா நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஒரே ஊர் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சம்மடம் வாங்கி தரல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நம்ம ஹீரோனியுடைய மாமா வீட்டுக்குற வராரு அவர்தான் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி அதனால அவர் கிட்ட வந்துட்டு நிலத்தை விட்டு தர சொல்லுவோம் போய் கேட்குறாரு அவரும் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய நிலத்தை கேக்குறாரு என்ன இவ்வளோ கம்மியா கேக்குறீங்க யாருக்கு விக்கிறீங்க மாதிரி கேட்கும்போது நானே வாங்கிக்கிறேன் நிலைத்தன மாதிரி பையனா ஹீரோனியோட மாமாவும் சொல்கிறார் இல்லை நான் விற்கலை அப்படின்னு பையனா ஹீரோ வாங்கிட்டு கிளம்பிடலாரு இவங்க ரெண்டு பேரும் பேசினேன் பையனா ஹீரோனி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் அப்புறம் தெரியும் ஹீரோ ஒன்று இந்த ஊர் நம்ம ஹீரோனியும் பையனா ஹீரோ கேட்குற ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணு ஸ்டெயிட்டாக அவங்க கிட்ட போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய ஷேரை வந்துட்டு எனக்கு தண்டருங்கிற மாதிரி கேட்க முடியும் ஒரு மாதம் வேலைக்கு போனதுக்கு நீங்கள் ஷேர் கேட்குறீங்களான்னு மாதிரி அவங்க மாமா சொல்லிட்டு சரி அங்கே வாங்கின மாதிரி பையனா சொல்றாரு உள்ள ஒரு ரூமுக்கு அங்கே பையனா ஹீரோ இப்போ மோடியரோ அவங்க மைண்டில் பையனா ஓடிடுது இவங்களுக்கும் அந்த ஹீரோனியுடைய மாமாவுக்கும் ஏதோ வந்துட்டு ஒரு இது இருக்குது கடை இருக்குன்ற இப்போ என்ன தெரியுது அப்படியே போய்னா ஹீரோயினி மயக்க போட்டு விழுந்துடுறாங்க அப்படியே போயினா அங்கே இன்னும் போய் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பண்ணால் அவங்க கிட்டே இருக்கற நகையெல்லாம் எடுத்து பேக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துச்சு நான் கண்டிப்பாக போயிட ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அண்ட் ஸ்டைக்டாக பையனா பஸ் ஏறி போகிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ பையனை ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு பைக்லேயே பையனா போய்க்கிட்டு இருப்பாரு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு சாப்பிட்லாம் ஒரு இடத்துல போடுவாங்களா பஸ்லலாம் அதனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்காங்க என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கியா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க இல்லை எனக்கு மாமா கிட்ட காசு போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு யாராவது அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலான்னு என்ன இந்தா இந்த ஜுவல்ஸை வச்சு இதை வச்சு நம்மளுக்கு ஜும்பா கிளாஸ்க்கிற பார்க்க பாரு இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இவளுக்கும் வந்துட்டு ஜும்பா கிளாஸ் மேலே இவ்வளோ அக்கறை இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு அங்கே பாட்டிங்கன்னா பஸ் நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லை நெக்ஸ்ட் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே தனியா இருக்கிறத பார்த்த பாட்டிங்கன்னா ஹீரோவுடைய மாமாவுடைய ஃப்ரெண்டு பாட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தனியா இருக்கிற பாக்குறாரு ஹீரோவும் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கான வெயிட் பண்ணிட்டு பைக்லேயே வேணா போவோமா அப்படின்னு ஹீரோ பையனா ஹீரோனியை பார்த்து கேட்குறாரு ஹீரோனியும் சின்ன வயசுலேருந்து பைக் நான் ரொம்ப பயம்ன்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் பஸ் பையனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பஸ் பண்ண உடனே ஹீரோனியை அந்த பஸ்ல ஏற்றி விட்டி ஹீரோ பாட்டிங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே வண்டியில் டூ வீலர்ல பையனா போய் கேட்டு இருக்காரு நம்ம ஷீரவும் ஹீரோனியும் தனியாண்ட பார்த்து ஹீரோனியோட மாமாவோட ஃப்ரெண்ட் பாட்டிங்கன்னா அந்த போய் ஹீரோனியோட மாமா கிட்டேயே சொல்றாரு நம்ம ஹீரோனியோட மாமாவும் ஹீரோனியோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அண்ட் தெரியுமா நீ என்ன விசாரி அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினோட அம்மா விசாரித்த உடனே ஆக்சுவலாக என்ன நினச்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது ஆனால் ஹீரோடைய மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேக போல அதனால அந்த ஊர் எஸ் யாரா ஹீரோட அண்ணன் வந்ததுக்குமே ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு ஹீரோ ஹீரோவுடைய அண்ணனும் போய் பார்க்குவடா அதில் வந்து நம்ம ஹீரோ இருக்காரு அதனால் வந்துட்டு இல்லை பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டு இல்லை அந்த நேரத்தில் அவன் இல்லவே இல்லைன்னு மாதிரி பண்ணினா கிரியேட் பண்ணி விட்டுறாரு ஹீரோவுடைய அண்ணனும் பையனா ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு ஏன்டா அந்த பொண்ணுக்குள்ளா பழகிட்டு இருக்கேன் இது மட்டும் அவனோட மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோன் உன்னை மட்டும் கொள்ஜர் இல்லாமல் அவளையும் பையனா கொண்டுருவான்டா அவங்களாம் வந்துட்டு அவங்க ஆளுங்க குழா பழகணும்னு நினைப்பாங்கடா இந்த சீரியஸ்னெஸ்ஸை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பண்ணிங்கன்னா ஹீரோவுடைய அண்ணன் ஹீரோ கிட்ட பையனா சொல்றது ஹீரோவும் அண்ட் எல்லாத்தையுமே ஹீரோன்கிட்ட பேச விட்டு மட்டும் ஜ மாதிரி என்ன ஹீரோ கிட்ட சொல்றாங்க வேற வழி இல்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது நான் நிக்க மாட்டேன்னு ஹீரோ நீ சொல்றாங்க சரி அப்போ நீ வந்துட்டு சரி அப்ப நீ வந்துட்டு ஜாபுக்கு போ அப்படி போகும்போது உங்க வீட்டில் வந்துட்டு நீ அந்த ஜாபு பேரை சொல்லி வந்துட்டு இறந்துக்கலாம் சைட்ல வந்துட்டு நீ ஜும்பா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லி அது ஹீரோனியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க நீட ஃப்ரெண்டு பையனா இந்த ஃபைவ் தௌசண்ட் ஜாப் ஒன்னு சொல்லிருப்பாருல அடுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோனி போறாங்க ஈவினிங் டைம்ல வந்துட்டு ஜும்பா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தா இந்த லோனோ பையனா சேங்ஷன் ஆயிரு அந்த லோனில் வந்த காசை வச்சு பாட்டிங்கன்னா ஹீரோ அந்த ஜும்பா கிளாஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறாரு தனியாக இடம்லாம் பார்த்து அங்கே இருக்கப்பறம் பண்ணலாம் நம்ம லான் பண்ணுறாரு அண்ட் திறப்பு விழாக்கு ஹீரோ அவங்க அம்மாவோட பையனா கூப்பிட்டுருக்காரு நம்ம ஹீரோனி கீற்ற போயிட்டு இந்த மாதிரி அம்மா போகிற வரைக்கும் நீ அந்த ரூம் குள்ளே இருந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாரு ஏன் ஹீரோடைய அம்மாவுக்கு பாட்டிங்கன்னா ஹீரோவும் ஹீரோனியோ பழகுறது இந்த மாதிரி நினைக்கிறாரு நம்ம ஹீரோனியோ பாட்டிங்கன்னா ரூம் குள்ளே இருந்துட்டு வெளியே நடக்கிற என்ஜாய்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அனுக்கி எல்லோருமே போயிட்டு வந்து ஹீரோவும் ஹீரோனியோ பாட்டி ஹீரோனு ஹீரோ கீதை பாட்டிங்கன்னா ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடலாம்

வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்ட்டு அதே மாதிரி ரன் நீ இப்போ பண்ணிட்டேன்னு சொல்லும்போது சரி இந்த ஆளுங்க எல்லாம் ஒரு லடா கேஸ்ட் இருந்துச்சுன்னு பார்த்தா இங்கேயும் கேஸ்டாந்த மாதிரி இப்போ என்ன ஹீரோ கத்திட்டு உன் மாமா வீட்டுக்கு இந்த நேரத்துல நம்ம போனா செத்த ஆகாதே அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க

ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுனதுனால பிரேக் பிடிக்காம வண்டி மரட்டில் போய் இடிச்சு சன்னி இரண்டு அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ பைக்கை பார்க்கும் போது சன்னியோட பைக்காகவே இருக்காது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்துட்டு சைன் போட்டு வரலான்ட்டு ஹீரோ வந்துட்டு சன்னியோட அப்பாவை கூப்பிட்டு போகிறாரு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அது ஒரு பைக்கே இல்லை சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஒழுங்காக இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க இதுக்கு மேலே இழுக்கணும்னு வச்சிங்கன்னா சன்னிக்கு ஒரு தங்கச்சி இருக்கல அவ்வளோ ஒரு ஃபியூச்சர் இருக்க அந்த மாதிரி போலீஸ் மறத்துறாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கிளியராக புரியடு ஒரு வேளை சன்னி லவ் பண்ண அந்த லவ்வரோட வீட்டில் வந்துட்டு சன்னியும் அந்த லவ்வரை வந்துட்டு லவ் பண்ணுறது தெரிஞ்சு சன்னியை வந்துட்டு கொண்டு இருப்பாங்களோன்ற மாதிரி தோன் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் முன்னே நம்ம ஹீரோ பையனா அதே யோசனை வந்துட்டு ரிச் ஃபேமிலி நம்ம வந்துட்டு லோயர் ஃபேமிலி ஒருவேளை நம்மளுக்கும் இப்போ நடக்கும் மாதிரி பண்ணால் ஹீரோ பையனா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் பாட்டிங்கன்னா இந்த மனசில் வச்சுட்டே போய் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பாட்டிங்கனா இந்த பொண்ணை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன் மாதிரி சொல்லும் போது அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க வீட்டுக்குள்ளே நம்மளாம் செருப்பு போட்டு கூட போகக்கூடாதுன்ற மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கற மாதிரி போவோம் அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு இந்த மாதிரி வந்துட்டு சொல்றாரு அதே மாதிரி ஹீரோவோ ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோ ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டு சும்மா பிரச்சனை பிரச்சனைன்ற மாதிரி வந்துட்டு போகிறாங்க அப்புறம் ஹீரோனுடைய அம்மாவுக்காக வந்துட்டு பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணிங்கன்னா வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா அனுப்பிடுறாங்க இதை வந்துட்டு ஹீரோ பண்ணிங்கன்னா ஹீரோனிக்கு இதை வந்துட்டு சொல்லும் போது ஹீரோனி பையனா என்னை விட்டு போயிடுவேன் மாதிரி கேட்குறாங்க ஹீரோவும் உன்னை விட்டு போகவே மாற்றின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு கண்டிப்பாக தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ பண்ணிங்கன்னா உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் தீர்ந்த மாதிரி ரெண்டு பேர் லவ் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று செய்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்ன நினச்சிட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறாங்க அவங்க ஆளுடா கண்டிப்பாக வந்துட்டு அவ வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரையுமே அவங்க கொண்டுருவாங்கடாமே வந்துட்டு பேசுகிறாரு ஆனால் நம்ம ஹீரோவும் ாலும்ீரா போகிற மாதிரி இல்ல அப்படின்னா வந்துட்டு ஹீரோவுடைய அண்ணன் வந்துட்டு பண்றாரு ஹீரோவும் ஹீரோனியும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் இப்ப ஒரு பிளான் சொல்ல போறேன் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஆனா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும் சொல்றாரு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் கேட்கும்போது முடியும் ஹீரோனி வந்துட்டு நான் வேலைலாம் பார்க்கல நான் ஊர்லயே வந்திருக்கு நான் ஊருக்கே வந்துக்கிறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு ஊர்லேயே இருக்க சொல்கிறாரு இந்த கேப்பில் வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்க சொல்லாமல் நீ வந்துட்டு துபாய்க்கு போய் ஒரு நாலு காசு சம்பாதிக்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட ட்ரெஸ்ஸு ஷாலு செருப்புலாம் வந்துட்டு ஒரு ஏழியில் தூக்கி போட்டு ஹீரோனியை வந்துட்டு அவங்க கையாலேயே நான் வந்துட்டு என்னோடய சாவுக்கு நான் காரணம் இல்லை மாதிரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு எழுதி வைக்க பாருங்கன்னா சொல்லி ஹீரோ உடைய அண்ணன் என்ன சொல்லி வந்துட்டு உன்னோட பாடி மாதிரியே இன்னொரு டெட் பாடியை ரெடி பண்ணிடுறேன் அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நீ இறன்ட்ட அப்படின்னு வந்து நம்பிடுவாங்கன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு அவளை அவள் எடுத்துட்டா அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு நானும் அவளை வந்துட்டு துபாய்க்கே கூட்டிகிட்டு போயிடுற அந்த மாதிரி வந்து சொல்றாரு ஓகே அப்படின்னு பண்ணால் எல்லா பிளானையுமே கிளியராக போடுறாங்க நீ இதுக்கப்புறம் பிளான் கரெக்டாக போடா அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதமும் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ துபாயில இருந்து வந்துட்டு மறுபடியும் துபாய்க்கு வந்துட்டு ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு டிக்கெட்டை போட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் 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 பண்ணிக்கிட்டு துபாய்க்கு போகிற மாதிரி பிளான் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோனிக்காந்தி ஆனால் கடைசி வரைக்கும் பையனா ஹீரோனி வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பையனா ஊருக்குள்ளே வரும்போது ஹீரோனியும் வந்துட்டு நம்ம ஹீரோ ஆக் பண்ணிட்டு நான் உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டேன் நீ நினைச்சல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அப்படி நினைக்கல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு பையனா ஹீரோ ஹீரோனிக்கிட்ட கேட்குறாரு ஹீரோயின் பையனா கரெக்டான டைமுக்கு வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனியோட மாமா பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு கூட்டு போகிறாரு நம்ம ஹீரோனிக்கு அவங்க மாமாவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொன்னல அது என்ன ஸ்டோரி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி இருக்காங்களே அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோடைய மாமா தனி அவங்க கிட்ட பையனா தப்பா நண்டு இருப்பாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மாமா பையனா பிடிக்காம ஹீரோண்டு ஹீரோ ஹீரோயினு கீத என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு அன்னைக்கு உனக்கு நன்றது இதுக்கப்புறம் வேற ஏதாவது பொண்ணுங்களுக்கு நடக்காருன்னு என்னென்னு சரி நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் உன் மாமாவோட ஒரு முக வெளியே தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு போய்னா ஹீரோ ஹீரோனியும் ஸ்டெயிட்டாக ஹீரோனி வீதிக்கு போகிறாங்க ஹீரோனியோட அம்மா பாத்தீங்கன்னா நீ உள்ளவா அவனை வெளியே விட்டுட்டு உள்ளவான்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க ஹீரோ வந்துட்டு உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கூட காரில் வாங்காமல் இவன் கை எடுக்க பிடிச்சிட்டு இருக்க உள்ளவான்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கூட பேசாதனால்தான் இது வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்காடு உங்கள் பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கீங்களா இல்லை கிடையாது பையனா ஹீரோ சொல்லி இருக்காரு ஹீரோயின்னு நன் எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா ஹீரோனி அவங்க அம்மாக்கு தவட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் பார்த்து அந்நேரம் பார்த்து ஹீரோயினியோட மாமா வந்துட்டு நீலாம் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ளே செரு போட்டு வரலாமாடா நீ ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மோடு ஹீரோக்கும் ஹீரோயினியோட மாமாவுக்கும் போயினா சண்டை வருடு அருளா பையனா ஹீரோயினியோட அம்மா பண்ணி ஹீரோனியோட மாமா வந்த ரூம் குள்ள போட்டு பூத்திட்டு இவெல்லாம் எப்படி தான் கேஸ்ட்டு கேஸ்ட்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கவேன் நீ ஹீரோயினிய கூத்திட்டு அப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ கையை வந்துட்டு பிடிச்சி தண்ணிறாங்க நம்ம ஹீரோ பையனா அவங்க அம்மா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு நடுவில் பையனோட மாமா ஆளுங்கெல்லாம் வந்துட்டு தடுக்கும் மோட அவங்கலாம் அடித்து போட்டு போய்க்கிட்டு இருக்காரு ஸ்ட்ரெய்ட்டாக ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவே கூட்டிட்டு பாட்டிங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு ரொம்ப தூரம் ஓரார் நைட்டே பையன் ஆயர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட மாமாவோட ஆளுங்க வந்து பையனா அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்காரு அப்புறம் பையனை ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் மோடி ஹீரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ஹீரோவனியோட மாமா வீடு கித்தரா இங்கெல்லாம் நம்ம வரக்கூடாதுடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலுமே ஜாடி ஜாடி ஜாடியாக வச்சு என்னமா பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயினா ஹீரோனியோட மாமா வீட்டுக்கு போடுறாரு மொட்டை மாதிரி ஏதாவது அவங்க மாமா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சி அடிக்க சொல்லி அவங்க கிட்டலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அன்ன நம்ம ஹீரோ பே பண்ணிங்கன்னா ஹீரோயினோட மாமா வந்துட்டு ஆடி சண்டை பழைய பெருசாக போட அப்புறம் ஹீரோ போனால் ஹீரோனியோடைய மாமா அடிச்சிடறாரு அண்ணன் பார்த்து ஹீரோனி மேலே வர ஹீரோனியை கொண்ணலாம் அப்படின்னு ஹீரோனியோட மாமா வந்துட்டு ஹீரோனியை தள்ளி விடலான்னு போடுறாரு அண்ணன் நேரம் நம்ம ஹீரோ பையனா கரெக்ட் ஆயிடுச்சு ஹீரோனோட மாமாவை பையனா மொட்டை மாடலேருந்து தள்ளிடுறாரு ஹீரோனோட மாமாவும் இறண்டுறாரு இன்ன நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அரெஸ்ட் பண்ண போலீஸ்லாம் வராங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஹீரோனியோ பையனா உன்னை விற்று நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டு அந்த காருக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் கேஸும் பையனா நன்றிட்டு இருக்குது இந்த படத்தை எப்படி முடிக்கிறாங்க